மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணம் என்ற அற்புதமான பயணத்தில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பயணிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நம்ம எந்த தருணத்தில் இருக்கின்றோம் என்றால், விஸ்வகர்மா இமயமலையில் அற்புதமான திருமண மண்டபத்தை அலங்காரம் செய்துவிட்டார். இமவான் கையிலே சென்று இறைவனை அழைத்து வந்து விட்டார் திருமணத்திற்காக. பிரம்மன் செய்த புதிய அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரமுகர்கள் நடிகைகள் இவங்கெல்லாம் ஏதாவது புதிதாக ஏதாவது ஒரு விருந்துக்கு கலந்து கொள்ளணும்னா டிசைனர்ஸ்னு இருப்பாங்க, புதுசாக டிசைன் செய்வாங்க அவங்களுடைய காஸ்டியூமை. அப்படி பிரம்மன் சிவபெருமானுக்கு என புதிய ஆடைகள் ஆபரணங்களை வடிவமைத்தானாம். அதையெல்லாம் அணிந்து கொண்ட பிறகு சிவபெருமான் எப்படி இருந்தாராம், கல்யாண சுந்தரேஸ்வரராக இருந்தாராம், அவ்வளவு அழகாக இருந்தாராம். மேனை இன்னும் சிவபெருமானை காணவில்லை. இது கந்தபுராணத்திலிருந்து கொஞ்சம் காளிதாசனை உதவிக்கு அழைக்கின்றேன். குமார சம்பவம் அப்படின்னு காளிதாசன் இந்த முருகப்பெருமானின் இந்த புராணத்தை அழகாக எழுதியிருக்கின்றார். அதில் அவருடைய அற்புத கலாரசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனையில் மேலிருந்து மேனை பார்த்து கொண்டே இருக்கார் அந்த உபரிகையில் நின்றுட்டு, யார் வரா யார் வரா, யார் மாப்பிள்ளை, என்னுடைய மகளுக்கு பொருத்தமாக இருப்பாளான்னு ஒரு தாய் மாதிரி பார்த்து கொண்டே இருக்கின்றார். முதல்ல பார்த்தா ரிஷிகளாக வராங்க. இப்படி ரிஷிகளாக என்னுடைய மகளுக்கு வரப்போகும் அந்த கணவர்னு பார்த்தா ரிஷிகள் எல்லாம் போயாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து சிவபூதங்களாக வராங்களாம். அவளுக்கு பயமாயிடுச்சு, என்னது பூதங்கள் மாதிரி இருக்கிறார்களே. சிவபூதங்கள் என்பது சிவ குடும்பம் இல்லையா, அந்த கணங்களுக்கு தலைவன் அல்லவா பிள்ளையார் கணபதி. அந்த கணங்கள் அனைவரும் சிவத்தொண்டர்கள், கைலாயத்தில் வாசம் செய்பவர்கள். அந்த சிவ கணங்கள் வராங்களாம். அந்த பூதங்களை பார்த்த உடனே அங்கிருந்த மேனைக்கின்ற, இப்படியா இருப்பார் மாப்பிள்ளை, இதில் யார் அந்த மாப்பிள்ளையோ அப்படின்னு பயந்து கொண்டே பார்த்தாளாம். கொஞ்ச நேரத்தில் அந்த சிவபூதங்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்களாம். அந்த சிவபூதங்களை தொடர்ந்து பிற தெய்வங்கள், தேவர்கள், இப்படி எல்லாரும் வரும் பொழுது சில தேவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மேனைக்காசியா, ஒருவேளை இவர் தான் மாப்பிள்ளையோ, அவர் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்காரு அப்படிலாம் நினைக்கும் பொழுது நிறைவாக கல்யாண சுந்தரர் கோலத்தோடு சிவபெருமான் அப்படியே அலங்கார கோலத்தோடு வராராம். அவரை பார்த்த மாத்திரத்தில் மேனைக்கு வருத்தம் வந்து விட்டதாம். ஏன் வருத்தம் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ வேற வருத்தம், என்ன வருத்தமா, ஆஹா இவ்வளவு அழகான மாப்பிள்ளையின் அழகிற்கு என்னுடைய மகள் ஒப்பாவாளா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு வருத்தம் வந்துருச்சோம். பார்வதி அழகான கருத்த நிறத்தினள். ஊர் பக்கம் இந்த பாடலை பாடுவார்கள். கருணாக பழம் போல கருத்து வந்த பெண்ணுக்கு எலுமிச்சை பழம் போல எங்க பிள்ளையை ஊரெங்கும் தேடி பார்த்தும் ஒரு பிள்ளையும் கிடைக்காமல் புண்ணியமாய் போனதென்று பெண்ணை வாங்கினோம். ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம், ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம். அப்படியே எலுமிச்சை பழம் மாதிரி இருக்கும் சிவபெருமானுக்கு பொண்ணு கிடைக்கலையாம். இன்னைக்கு மாதிரி அன்னைக்கும் பொண்ணுக்கெல்லாம் ஸ்கேர்சிட்டியா என்னன்னு தெரில. அதனால கருத்த நிறத்தினலாம் இருந்தால் பார்வதியை வேற வழி இல்லைன்னு வாங்கிட்டாங்களாம். இது எல்லாமே சிவபார்வதியின் மீது இருக்கும் அதீத அன்பினால் பாடப்படும் அடியார்களின் ஒரு ரசனையான பாடல்கள். அந்த சிவபெருமானை பார்த்த உடனே, இவரையா இடுகாட்டில் ஆடுபவர், எந்நேரமும் திருநீரை தரித்து கொண்டு ஜடாமுடியுடன் உடம்பெங்கும் பாம்புகளை அணிந்து கொண்டிருப்பவர் என்று நினைத்தோம். என்ன அழகா இருக்கார், ஏன் அவர் உடம்பில் பாம்பு. தாருகாவனத்து ரிஷிகளை பற்றி சென்ற தொடரில் பார்த்தோம். தாருகாவனத்து ரிஷிகள் கடவுளை மறந்து நாம் நம்முடைய வேலைகளை, காரியங்களை, கடமைகளை செய்தால் போதும் இறைவன் என்பவன் தேவையில்லை என்று வாழ்ந்தவர்கள். இப்படியே அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. இறைவன் இந்த ஒரு அந்த நினைப்பே அவங்களுக்கு எதுக்கு வந்துதான், நம்மை மாதிரி இருக்கும் சாமானியர்களுக்கு இறைவன் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க நினைக்கின்றான். உடனே இறைவன் என்ன பண்ணாராம், ஒரு அழகான பிக்ஷாடனர், தமிழில் சொல்லணும்னா இரவலர் கோலம் அப்படின்னு சொல்லப்படும் பிக்ஷாடனர் கோலத்தில் அந்த ஊருக்குள் வருகின்றார். முனிவர்கள் எல்லாம் அங்கே வேள்விகள், யாகங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ முனிவர்களின் இல்லத்தில் யார் இருப்பார்கள், அந்த முனிவர்களின் தாய், குழந்தைகள், அந்த வீட்டில் சமையல் செய்து கொண்டு அந்த முனி பத்தினிகள், ரிஷி பத்தினிகள் இருப்பார்கள்.
அவர்கள் எல்லாருமே நல்லவங்கன்றத சொன்னேன் இல்லையா, ரொம்ப நல்லவங்க, கடமைகளை சரிவர செய்வார்கள். இதுக்கு எதுக்கு இறைவன்ற அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான். அவர்கள் எல்லாம் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் இல்லத்திற்கு சிவபெருமான் அந்த இரவலர் கோலத்தோடு சென்று பிக்ஷாந்தேகி அம்மா பிக்ஷை எடுங்கள் என்று கேட்கிறார். இவர்களெல்லாம் கடமை செய்பவர்கள் அல்லவா, அதனால் உடனே தானியங்களையும் சாதம் அன்னத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து பிக்ஷையிட வருகின்றாள் முதல் ரிஷிபத்தினி. வந்தவள் பிக்ஷை இடுகிறாள். பிக்ஷை இட்ட உடனே அந்த பிக்ஷாடனருடைய கோலத்தை பார்க்கிறாள். இவ்வளவு அழகா அப்படின்னு அந்த பிக்ஷாடனர் பின்னாடியே வர ஆரம்பிச்சுடுறான். அடுத்த வீட்டுக்கு போகிறார். இப்படி வீடு வீடாக செல்ல செல்ல ஒவ்வொருவரும் பிக்ஷை இட்டு இந்த அழகான இரவலர் பிக்ஷாடனர் பின்னாடியே எல்லா முனி பத்தினிகளும் தங்கள் பத்தினித்தன்மை பதிவிரதை தன்மையை மறந்து நடக்க ஆரம்பித்தார்கள். இங்கே முனிவர்கள் எல்லாம் வேள்வி செய்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்தில் திருமால் மோகினி அவதாரத்தோடு வருகின்றார். ரொம்ப அழகாக வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய செய்ய அங்கு இருக்கும் ரிஷிகள் எல்லாம் ரொம்ப நல்லவர்கள் ஆயிற்றே, கடமை உணர்வை மீறாதவர்கள், ஏகபத்தினி விரதர்கள். ஆனால் தங்களுடைய தன்மையை மறந்து அந்த மோகினியின் அழகில் தங்களை மறந்து மோகினி நடக்க ஆரம்பிக்க அந்த மோகினி பின்னாடியே எல்லா முனிவர்களும் செல்கிறார்கள். ஊருக்கு நடுவே பிக்ஷாடனர் வர அவர் பின்னாடி ரிஷி பத்தினிகள், எதிர்புறம் மோகினி வர மோகினி பின்னாடி ரிஷிகள். இப்படியாக சந்திக்கிறார்கள். இந்த ரிஷிகளுக்கு புரிந்து விட்டது, வந்தது சிவபெருமான் நம்மை கடமைகளையும் சரிவர செய்யாது இந்த திருவிளையாட்டால் கெடுத்து விட்டார் என்பது புரிந்து விட்டது. அவர்களுடைய அறிவுக்கு இறைவனை மறந்ததால் இந்த நிலைமை என்பது புரியவில்லை. சிவபெருமான் நம்மை கடமைகளை சரிவர செய்யாது தண்டித்து விட்டார் என்று கோபமுற்று அவர்கள் வேள்வியில் வந்த புலிகளை தூக்கி அடிக்கிறார்கள். புலியை பிடித்து அதன் தோலை உருவி அதை ஆடையாக கற்றிக்கொள்கிறார். பாம்புகளை தூக்கி அடிக்கிறார்கள், அந்த பாம்புகளை பிடித்து ஆபரணமாக போட்டுக்கொள்கிறார். பூதங்களை அடிக்கின்றார்கள், தன்னுடைய திருவடி கீழ் வைத்து அதன் மேல் நின்று ஆடுகின்றார். தீயை அடிக்கின்றார்கள், தன்னுடைய கையில் நடராஜ தீயோடு காட்சி தருகின்றார். ஒரு சமயத்தில் இறைவனை மறந்ததால் இந்த நிலைமை என்பதை உணர்ந்தார்கள். இறைவனை மறந்தால் நம்முடைய கடமையையும் சரிவர செய்ய முடியாது என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் மட்டுமா, நாமும் கடமையை சரிவர செய்து வாழ இறைவனின் கண்டிப்பாக அவனுடைய துணை இல்லாமல் நம்மாலும் எதுவும் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.